ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா லாக்டவுன் விஷயமாகவும் ஹைகோர்ட்லேருந்து வெளியான ஒரு சில முக்கியமாக தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம் தமிழ்நாட்டில் ஜூலை 19 அப்புறமா எதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலான்ட்டு தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து நாளை ஆலோசனை பண்ண போகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட்லி வந்து எது எதுக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பேருந்து இயக்கம் கிடையாது. புதுச்சேரி தவிர மற்ற மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து இயக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் சினிமா தேட்டர்ஸ், அனைத்து மதுக்கூடங்கள், நீச்சல் குளங்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம், அரசியல் சார்ந்த கூட்டங்கள், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள், பள்ளி கல்லூரிகள், உயிரியல் பூங்காக்கள், மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கூட தடை உத்தரவு அமல் இருக்கு. அதுக்கப்புறம் கடைகளுக்கான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் இறுதி சடங்குகளில் வந்து 20 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள், திருமண நிகழ்ச்சிகளில் வந்து 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இதுக்கெல்லாம் தான் கட்டுப்பாடு இருக்கு. இந்த தடை உத்தரவில் வந்து இப்போ எதுக்காக ரிலாக்ஸேஷன் கொடுக்கலான்ட்டு நாளைக்கு தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து அதிகாரிகள் கூட ஆலோசனை பண்ண போறாரு. அதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கடைகள் திறந்திருக்கும் நேரம் வந்து அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம் வந்து சினிமா தியேட்டர்ஸ்க்கு வந்து அனுமதி கொடுக்கலாம். 50% பார்வையாளருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம். நீச்சல் குளங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். உயிரியல் பூங்காக்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் மட்டும் அனுமதி கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் ரீஓப்பனிங் விஷயமா வந்து ஆலோசனை பண்ணி முடியிருப்பாங்க. நாளைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா ஆலோசனை பண்ண போறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி என்னதான் பண்ணணும், ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண அப்புறமா என்ன பண்ணணும்னு விவாதிக்க போறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கருத்து, மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, ICMR வந்து என்ன சொல்றாங்க, ஸோ இந்த கருத்துலாம் ஆராய்ந்து அப்புறமேட்டுக்கு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ற விஷயமா தமிழக முதலமைச்சர் MK Stalin முடிவெடுப்பாருன்ட்டு அமைச்சர் கூறியிருக்காரு. ஏற்கனவே எடுத்தங்கோத்துன்னு புதுச்சேரியில வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் ரீஓப்பன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த அறிவிப்பை வந்து வாபஸ் வாங்கினாங்க. இப்ப ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் வராம இருக்கிறதுக்காக தான் ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி எல்லா கருத்துக்களும் பெறப்பட்டு எல்லாருமே ஓகே சொன்னாதான் ஸ்கூல் காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று இல்லைன்னா கண்டிப்பா ஆகஸ்ட் மாதம் ரீஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கொரோனா தேர்ட் வேவ் இல்லை கொரோனா ஸ்ப்ரெட் வந்து திருப்பி அதிகமாகச்சுன்னா மீண்டும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சில மாவட்டங்களில் அதிகரிக்கும் கொரோனாவால் ரிலாக்ஸேஷன் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகர பகுதியில் பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களில் மக்கள்லாம் வந்து மாஸ்க் அணியாமல் சோஷியல் டிஸ்டிங் ஃபாலோ பண்ணாமல் சுட்டி திரிவதாக புகார்கள் இருந்திருக்கு. அதனால் சென்னை, கோவை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளுக்கு மட்டும் கூடுதல் கட்டுப்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது. நாளை ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது பற்றிய உறுதியான முடிவுகள்லாம் எடுக்கப்படும். இப்போ அடுத்த வாரத்துக்கான லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் கைட்லைன்ஸ்லாம் சனிக்கிழமைக்குள்ளே வெளியிட்டுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் விஷயமா சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாருக்குமே வந்து அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, இருசகர வாகனத்தில் வந்து கண்ணாடி அகற்றினா இதுக்கப்புறம் வாரண்டி கிடையாது, வாகன ஓட்டிகளை எச்சரிக்கை வேண்டும், விற்பனையாளருக்கு அறிவுறுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷனுக்காக வாகனத்தில் இருக்க கண்ணாடி ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதனால் பல எதிர்பாராத விபத்துகள் நடைபெறுது. இதே விஷயமா ஒரு கேஸ் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, டூ வீலர்ஸில் கட்டாயம் பின்புற வரும் வாகனத்தை பார்க்க வகையில் கண்ணாடிகள் இருக்க வேண்டும் என்பதை வந்து அமல்படுத்த தமிழக போக்குவரத்து துறைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் வந்து இருசகர வாகனத்தில் கண்ணாடி அகற்றினா வாரண்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பதிவு ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.